Peppers Entertainment Television. Turn on the heat. அன்பு பெப்பர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற நல்ல தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். இந்த வகையில் இன்றைக்கி பெரும்பாலும் பெரிய பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த கோபம் அப்படிங்கிறது. அது சிறு வயதுலேருந்தே சில பேருக்கு என்னென்னா, கட்டுக்கடங்காத ஒரு கோபம் வரும், அக்ரெஷன். அது வந்து ஒரு பெரிய ரேஜ் அப்படின்ற அளவுக்கு போய் பிற்காலத்தில் ஒரு மனநோயின் இதுவாக மாறிடும். அதில் வந்து ஆரம்ப அறிகுறிகளாக எந்த மாதிரியான கோபமெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்றது, ஏன்னா எல்லா உணர்வுகளுமே வந்து நல்ல உணர்வுகள் தான். அந்த வகையில் கோபம் அப்படிங்கிறத வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, பட் அவசியமானதுக்கு கோபம் வர்றது கூட நல்லது தான். ஏன்னா குழந்தைகள் அப்படின்னா அவங்க கோபமே படக்கூடாதுன்னெலாம் கிடையாது. நம்மளுடைய உரிமை நமக்கு ஒன்று சரியாக நேர்மையாக கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகும்பொழுது இந்த மாதிரி தருணத்துலலாம் ஒரு சின்ன சின்ன விதத்தில் கோபத்தை எல்லாருமே வெளிப்படுத்துவோம், அதெல்லாம் தவறு கிடையாது. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் போவோம், திடீர்னு ஏதோ சின்ன விஷயங்கள் வரும், ஒரு வாக்குவாதம் வரும், சின்ன சண்டை வரும், வெளிப்படுத்துவோம். ஸோ இதுக்காகலாம் நம்ம பெரிய குற்ற உணர்வோ அவமான ஒரு உணர்வெல்லாம் வச்சுக்க வேண்டாம். ஆனால் அது எந்த அழுத்தத்தில் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ஒரு லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் மாதிரி முழு வேகத்தில் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப தவறான ஆரோக்கியமற்ற ஒரு விஷயம். ஸோ அடுத்தது வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த வெளிப்பாடு, அந்த ஆக்ஷன்ஸ் வந்து மற்றவங்களை பாதிப்பதாகவோ இல்லை தன்னை பாதிப்பதாகவோ இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி சிறு வயதுலேருந்தே நம்ம கவனிச்சுட்டு வந்தோம்னா, இந்த சில பெரிய நோய்கள், தட் இஸ் பைபோலார்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லக்கூடிய நோய், இதுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம கவனிச்சுட்டு அவங்கள வந்து தெரப்பி மூலமாக கூட சரி பண்ணலாம். ஏன்னா சிலதெல்லாம் இந்த சூழ்நிலை, அவங்களோட பிஹேவியரல் கேரக்டர்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் வந்து ஈஸியாக தெரப்பியில் நம்ம சரி பண்ணலாம். உள்ளுக்குள்ளே ரசாயன மாறுதல்னால அவங்களுக்கு சில விதத்தில் மூட்ஸ் எல்லாம் மாறுதுன்னா அப்போ வந்து மெடிக்கல் இன்டர்வென்ஷன் கட்டாயமாக தேவை. ஸோ அந்த விதத்தில் நம்ம எப்படி கண்டறிவது, இப்போ வந்து ஒருத்தரோட இது வந்து உற்சாகமாக உண்மையிலே இருக்காங்களா இல்லை இது வந்து ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயமான்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இதில் இந்த வகையில் இந்த ஹைப்போமேனிக், அந்த மேனிக் மேனியாக்ன்ற ஒரு விஷயம், மேனியாக்னா என்னென்னா ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு விதத்தில் வந்து ஈடுபடுறது. ஹைப்போனா கொஞ்சம் அதிகமாக ட்ரீம் பண்ணுறது, அதிகமாக கனவு காண்பது, அதிகமாக நம்பிக்கையோடு இருப்பது, இதெல்லாம் வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து இது சரி பண்ணலைனாக்கா அந்த இடத்துல ஒரு ப்ராப்பராக ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ரியாலிட்டியை காமிக்கலை அப்படிங்கிற பொழுது அடுத்து என்ன ஆகும்னா, அவங்க ஒரு சரியான கால்குலேஷன் இல்லாமல் ஒரு அன்ரிஸ்கி பிஸ்னஸில் போயிடுவாங்க. அவங்களுடைய திறமைகளை அதிகப்படியாக அவங்க இடம் போட்டு ஒரு அகல கால் வச்சு நஷ்டம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன ஆகிடும்னா, ஒரேடியான ஒரு மன அழுத்தத்துக்கு, டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. இந்த தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தது தனக்கு தான் எதுக்குமே லாயக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு பெரிய டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இதை முன்கூட்டியே கூட இருக்கிறவங்க ஒரு ப்ராப்பர் இன்டர்வென்ஷன் பண்ணோம்னா எப்போவுமே ஒன்று நம்ம மனசில் உறுதியாக ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும். உலகத்தில் வந்து பெரிய தோல்வி அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. தோல்விங்கிறத ஒன்று ஒன்று விஷயத்தையுமே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா நம்ம பொருந்தாத விஷயத்தில் ஈடுபட்டிருப்போம். நமக்கு வேலைக்கும் மனிதனுக்கும் சரியான பொருத்தம் இல்லைன்னா, மனிதனுக்கும் சரியான பொருத்தம் இல்லைன்னா அந்த இடத்துலலாம் வந்து ஒரு காமனாலிட்டிஸ், ஒரு கன்கரன்ஸ் வராது, ஒரு அக்ரிமெண்ட் வராது, ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக முடியாது. ஸோ அப்போ அது வந்து தேவையான ரிசல்ட்டை கொடுக்காது, எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்காது, அதை தான் நம்ம தோல்வின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, இன்றைக்கி பல திரைப்பட இயக்குநர்கள் சொல்லலாம், ஒரு காலத்தில் கொடி கட்டி பறக்கிறவங்க பெரிய எதிர்பார்ப்புகளோடு மக்கள் இருக்கும்போது திடீர்னு ஒரு படம் வந்து அவங்களுக்கு பெருந்தோல்வியை வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம ரொம்ப குழம்பி கூட போயிடுவோம். அப்படி ஒரு வெற்றி பட டைரக்டர் வந்து எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு படம் எடுத்தாங்க அப்படின்ட்டு.
ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த நேரத்தில் ஒரு இன்டர்வென்ஷன் தேவைப்படும். ஏன்னா ரியாலிட்டி என்ன, எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம், ஆனால் அதை மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கா, மற்றவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறது தான் ரியாலிட்டி. சில நேரத்தில் என்ன ஆகிடும்னாக்கா, இந்த ஹைப்போமேனிக்காக இருக்கிற ஒரு மூட் நேரத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கையை வளர்த்துப்பாங்க. அதாவது நான் சொன்னது தான் சட்டமாகும், நான் சொல்கிறது தான் ஃபேஷன் ஆகும், நான் சொல்கிறது தான் விரும்பப்படும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அன்ரியலிஸ்டிக் சுச்சுவேஷன் போகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய வந்து கற்பனைகள் பலவிதமாக வரும். ஆனால் அந்த கற்பனைகள் வர்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரியாலிட்டியோடு ஒத்து போகாமல் இருக்கிறதெல்லாம் கூட அவங்க நல்லதாக நினச்சிட்ருவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ரெண்டு இடத்துல ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. எங்கன்னா க்ரியேட்டிவாக நம்ம செயல்படும் பொழுது ரிஸ்க் எடுக்காமல் நம்ம செய்யவே முடியாது. ஸோ முக்கால்வாசி இந்த க்ரியேட்டிவ் பிரெயினுக்கும் அது வந்து அன்ஹெல்த்தியாக போகும்போது மேனியாக்காக மாறுறதுக்கும் நிறைய ஒரு இன்டர்லிங்க்ஸ் இருக்கும். அதை கொஞ்சம் துல்லியமாக நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணும்போது சிலதெல்லாம் நம்ம செயல்படுத்திடலாம். ஸோ இந்த க்ரியேட்டிவ் பீப்புள், சாதனையாளர்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வந்து ஒரு மேனியாக் பீப்புள் அவங்களுக்கும் ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரியேட்டிவ் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஐடியாஸ் வந்து எக்கச்சக்கமாக வரும், ஆனால் அதில் எத்தனை வந்து பாசிபிள், எத்தனை வந்து யூஸ்ஃபுல், எத்தனை வந்து பெனிஃபிஷியல், எத்தனை வந்து அக்செப்டபிள், மெயினாக அந்த அக்செப்டபிள் அப்படிங்கிறத நல்ல ஒரு ஆராய்ந்து மற்றவங்க கோணத்துலேருந்து அவங்க சேகரிப்பாங்க, மற்றவங்க கோணத்துலேருந்து யோசிச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு நல்ல கான்செப்ட், ஒரு பொருளாகவோ ஒரு விஷயமாகவோ அது வந்து சமூகத்துக்கு உபயோகப்படும் அளவில் வந்து சேரும். ஆனால் இந்த மேனியாக் மைண்டோடு இருக்கிறவங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வர இடத்துல அவங்களோட ரியாலிட்டியை அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து அது தோல்வியில் போய் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஹைப்போமேனிக் பீரியடில் வந்து கொஞ்சம் இன்டர்வென்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரேடியாக அவங்களோட ஒவ்வொரு தனத்தானே எடை போட்டுக்கிட்டு போகக்கூடிய அந்த பைபோலார், அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜஸ்க்கு போகக்கூடிய நிலையிலேருந்து நம்ம இது பண்ணலாம். அதுதான் வந்து காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பியில் சில தெரப்பிஸ்ட், தேர்ச்சி பெற்ற தெரப்பிஸ்ட் வந்து செய்வாங்க. சில நேரத்தில் அது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து அவங்கள வந்து ஒரு லெவலில் அவங்கள மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அவங்களோட மூட்ஸ் அப்படிங்கிறது வந்து எதனால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதும் பார்க்கணும். ஏன்னா முக்கவாசி நேரம் வந்து மூட் ப்ராப்ளம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கும் பொழுது வெறும் இன்டர்வென்ஷன் தெரப்பி கவுன்சிலிங்கில் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. சில நேரத்தில் அந்த மெடிசன் கொஞ்சம் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு ஒரு இயல்பான ரியாலிட்டிக்கு வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி நான் சொல்லலாம். இதை வந்து ரொம்ப வருத்தம் என்னன்னாக்கா, அவங்க சரியான இன்டர்வென்ஷன் நாங்கள் சொன்ன போது அவங்க செய்யாததுனால என்ன ஆச்சுன்னா, கடைசியில் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அவர் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜாக போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார். இது நாங்கள் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பாசிபிலிட்டி இருக்குது நீங்கள் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க குடும்ப நபர்கள் வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க. முக்கால்வாசி இந்த பைபோலார் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு சிந்தனை, தன்னைத்தானே எக்ஸ்ட்ரீமாக வெறுத்து துன்புறுத்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் தோணும். ஸோ இந்த அதே மாதிரி இந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும். ஏன்னா இவங்களுக்கு அழுத்தம் வந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால தான் அந்த பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை வரும், எல்லாருமே நான் செத்து ஒழியிறேன்னெலாம் கத்துவோம். ஆனால் என்னென்னா அந்த அழுத்தம் வந்து ஒரு 6 இல்லை 7 தான் நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அடுத்தது நம்ம போய் ஒரு குளிச்சுட்டு ஒரு 2 பேரோட பேசிட்டு வேறு ஏதாவது ஒரு செயல் பண்ணோன்னே டைவர்ட் ஆகிடும். பட் இந்த 2 பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு என்னென்னாக்கா, இந்த பைபோலார் ப்ராப்ளம், இந்த ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அழுத்தம் வந்து 10 9.8 9.5 வரும்பொழுது அந்த வேகத்தில் அவங்க தன்னைத்தானே பிடிக்கலைன்னா கூட அழிச்சிட்டுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படையில் இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே ஆட்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரி, நேர்களை மேலும் பல கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.